தனு சயின்ஸ் உங்களை வரவேற்கின்றது இந்த காணொளியில் நாம் காண தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு என்ற பாடத்தில் உள்ள ஒரு மதிப்பெண் வினாக்களின் விடைகள் முதல் பகுதி சரியான விடையை தேர்ந்தெடு முதல் வினா ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் எண்ணிக்கை தொடர்கள் ஏழு தொகுதிகள் பதினெட்டு எனவே விடை ஈ தொகுதி பதினெட்டு தொடர்கள் வந்து ஏழு அடுத்து நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை எண் ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து மூன்றாவது கேள்வி ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சார் சேர்ந்தது ஹாலஜன் குடும்பம் பதினேழாவது தொகுதியை சேர்ந்த சார்ந்தது முதல் தெரிவு சரியான விடை அடுத்து நான்காவது கேள்வி டேஷ் என்பது ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு ஒப்பிட்டு ஆவர்த்தன பண்பு என்பது எலக்ட்ரான் கவர் தன்மை இ என்பது சரியான தெரிவு அடுத்து துருவின் வாய்ப்பாடு துருவின் வாய்ப்பாடு எஃப்இ டூ ஓ த்ரீ டாட் ஓ அதாவது நீர் ஏரிய ஃபெரிக் ஆக்சைடு இ என்பது சரியான தெரிவு அடுத்து கேள்வி எண் ஆறு அலுமினோ வெப்ப வினையில் அலுமினியத்தின் பங்கு அலுமினோ வெப்பவினையில் அமை அலுமினியத்தின் பங்கு ஆக்சிஜன் ஓடுக்கி ஆ என்பது சரியான தெரிவு கேள்வி எண் ஏழு மெல்லிய படலமாக துத்தனாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும் நாகமுலாம் இடல் அதாவது நாக என்பது நாபகச்சிக்கலாம் நாகமுலாம் இடல் எனவே ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து கீழ்க்கண்ட மந்த எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் இரண்டு எலக்ட்ரான்களை கொண்டது ஹீலியம் என ஹீலியத்தின் அணு எண் இரண்டு எனவே இதன் வெளிக்கூட்டில் இரண்டு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே ஆ என்பது சரியான தெரிவு அடுத்து ஒன்பதாவது கேள்வி நியான் வாயுவின் எலக்ட்ரான் நாட்டம் பூஜ்ஜியமாக காரணம் நியான் என்பது பதினெட்டாவது தொகுதியை சார்ந்த இதில் உள்ள எலக்ட்ரான்கள் அனைத்தும் உறுதியான கட்டமைப்பு அதாவது அணுக்கருடன் உறுதியான கட்டமைப்பு கொண்டது எனவே விடை ஆ ஆ என்பது சரியான தெரிவு எலக்ட்ரான்களின் உறுதியான கட்டமைப்பு அடுத்து கேள்வி எண் பத்து ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் மெர்க்குரி அதாவது பாதரசம் எச்ஜி ஆ என்பது சரியான தெரிவு அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்பக ஒரு மூலக்கூறில் இரு பிணைப்புற்ற அணுக்கட்டு இடையில் உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஏழுக்கு மேல் எனில் பிணைப்பின் இயல்பு டேஷ் ஆகும் பிணைப்பின் இயல்பு அயனி பிணைப்பு அயனி பிணைப்பு அடுத்து நவீன் ரெண்டாவது கேள்வி நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஷ் ஆகும் அணு எண் அதாவது சரியனுடைய தேர்ந்தெடுத்துல இரண்டாவது கேள்வி கோழிட்டு இரண்டாவது கேள்வி நவீன ஆவர்த்தன அட்டவணையின் அடிப்படை டேஷ் ஆகும் அணு எண் ஆகும் கேள்வி எண் மூன்று தனிம வரிசை அட்டவணையில் மிக தொடர் டேஷ் ஆகும் மிக தொடர் ஆறு மற்றும் ஏழு வரிசைகள் ஆகும் ஆறு மற்றும் ஏழு கேள்வி எண் நான்கு குளோரின் மூலக்கூறில் உள்ள குளோரின் அணுக்களுக்கு இடையில் உள்ள தூரம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு ஆம்ஸ்டாங் எனில் குளோரின் அணுவின் ஆரம் குளோரின் அணுக்களுக்கு இடையிலுள்ள தூரத்தில் பாதி அணுவின் ஆரமாகும் எனவே இந்த ஒன் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டு ஆம்ஸ்ட்ராங்கை நாம் இரண்டால் வகுத்தால் பெறுவது ஜீரோ புள்ளி ஒன்பது ஒன்பது ஆம்ஸ்டாங் அடுத்து ஐந்தாவது கேள்வி இது ஏ மைனஸ் என்பது எதிரேணி ஏ பிளஸ் என்பது நேரேணி மற்றும் ஏ இவற் இவற்றில் மிக சிறிய உருவ அளவு உள்ளது எது அதாவது ஏ மைனஸ் என்பது எலக்ட்ரானை ஏற்றிருக்கக்கூடும் எலக்ட்ரானை ஏற்றால் அதன் அளவு பெரியதாகும் ஏனெனில் எலக்ட்ரான்களின் கூடு அதிகரிக்கலாம் ஏ பிளஸ் என்பது எலக்ட்ரானை இழந்திருக்கக்கூடும் எலக்ட்ரானை இழந்துள்ளது எலக்ட்ரானை இழந்துள்ளதெனில் அவற்றின் ஆற்றல் மட்டும் கூட குறைந்திருக்கலாம் ஸோ இதன் காரணமாக ஏ மைனஸ் என்பது பெரிய அளவாகவும் ஏ பிளஸ் என்பது சிறிய அளவாகவும் இருக்கும் எனவே ஏ பிளஸ் என்பது சரியான விடை நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கிய விஞ்ஞானியின் பெயர் ஹென்ரி மோஸ்லே ஹென்ரி மோஸ்லே ஐனியாரம் தொடரில் டேஷ் குறைகின்றது அல்லது அதிகரிக்கின்றது ஐனியாரம் தொடரில் குறைகின்றது அடுத்து கேள்வி எண் எட்டு டேஷ் மற்றும் டேஷ் ஆனது உள் இடைத்தனிமங்கள் ஆகும் அல்லது எனப்படும் லாந்தனைடுகள் ஆக்டினைடுகள் லாந்தனைடுகள் மற்றும் ஆக்டினைடுகள் அடுத்து ஒன்பது அலுமினியத்தின் முக்கிய தாது பாக்சைட் ஆகும் துருவின் வேதிப்பெயர் டேஷ் ஆகும் நீரேறிய ஃபெர்ரிக் ஆக்சைடு துருவின் வேதிப்பெயர் நீரேறிய பெர்ரிக் ஆக்சைடு அடுத்து பொருத்துக முலாம் பூசுதல் முலாம் பூசுதல் என்பது துத்தனாக பூச்சி காற்றில்லா வருத்தல் காற்றில்லா வருத்தல் என்பது காற்றில்லா சூழ்நிலையில் சூடேற்றும் நிகழ்வு ஆக்சினேற்ற வினை அலுமினோ வெப்ப வினை பற்குழி அடைத்தலில் பயன்படும் ரசக்கலவை சில்வர் டின் ரசக்கலவை பதினெட்டாம் தொகுதி தனிமங்கள் மந்தவாயுக்கள் அடுத்து சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணுநிறையை நிறையை சார்ந்தது அணுநிறை அல்ல அணு எண் எனவே இவை தவறு மாணவர்களே நீங்கள் இது போன்ற குறியீடை பயன்படுத்தாமல் தவறு என எழுதுவோம் இவற்றை எவ்வாறு சரி செய்யலாம்னால் அணுநிறைக்கு பதிலாக நாம் அணு எண் என எழுத வேண்டும் அணுநிறையை எடுத்துவிட்டு அணு எண் என எழுத வேண்டும் அடுத்து இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனியாரமானது தொடரில் அதிகரிக்கும் தவறு அதிகரிக்காது குறை குறைகிறது எனவே விடை குறைகிறது அடுத்து எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா இவை சரி மூன்றாவது சரி அடுத்து நான்காவது அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே தவறு அலுமினிய கம்பிகள் மின்கம்பிகளாக பயன்படுவதன் காரணம் அவை நன்கு கடத்தும் திறன் கொண்டது எனவே வெள்ளியை போன்ற நிறமே என்பதை எடுத்துவிட்டு இவை முதல் தவறு என குறிப்பிட வேண்டும் வெள்ளியை போன்ற நிறமே அல்ல இது காரணம் அல்ல சிறந்த கடத்தும் திறனே காரணம் சிறந்த கடத்தும் திறன் அடுத்து கேள்வி எண் ஐந்து உலோக கலவை என்பது உலோகங்களின் பலப்படித்தான கலவை ஆகும் இவை தவறு உலோக கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவை இந்த பல பதிலாக ஒரு படித்தான கலவை ஆகும் எனவே தவறு தவறை திருத்தி எழுதும்போது பல என்பதற்கு பதிலாக ஒரு என்பதனை குறிப்பிட வேண்டும் அடுத்த பகுதி கூற்று காரணம் வகையை சார்ந்த கேள்விகள் அதனை நாம் சரியாக தெரிவு செய்ய வேண்டும் முதல் கூற்று எச்எஃப் மூலக்கூறில் உள்ள பிணைப்பு அயனி பிணைப்பு தவறு முனை சகப்பிணைப்பு இவை தவறு சரியான விடையானது முனைவுறு சகப்பிணைப்பு இதற்கான விளக்கம் வேண்டுமெனில் நாம் தனு சயின்ஸ் என்ற யூடியூப் சேனல்ல உயர் சிந்தனைக்கான வினாக்களின் விடியலை பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படி அதனை பார்க்கவும் இவை தவறு அயனிப்பிணைப்புக்கு பதில் முனைவரு சகப்பிணைப்பு வர வேண்டும் காரணம் எச்சிக்கும் எஃப்க்கும் இடையே உள்ள எலக்ட்ரான் கவர் ஆற்றல் வித்தியாசம் ஒன்று புள்ளி ஒன்பது காரணம் சரி கூற்று தவறு எனவே இதன்படி இதன் விடை கூற்று தவறு காரணம் சரி கூற்று தவறு காரணம் சரி அடுத்து மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசுவதால் துருப்பிடித்திலிருந்து பாதுகாக்கிறது பாதுகாக்கப்படுகிறது கூற்று சரி மெக்னீசியம் இரும்பை விட வினைப்பொறியின் தன்மை மிக்கது ஆமாம் மெக்னீசியம் தான் மோஸ்ட் ரியாக்டிவ்னு சொல்லுவாங்க வினைப்பொரியின் தன்மை மிக்கது இதுவும் சரி ஆனால் இந்த காரணம் கூற்றை விளக்கவில்லை ஏனெனில் மெக்னீசியத்தை இரும்பின் மீது பூசப்படும் போது மெக்னீஷியம் வந்து ஒரு எலக்ட்ரானை கொடுத்து அது கேத்திடாமோ இரும்பு வந்து ஆனடாவோ மாறும் ஸோ அப்படி மாற சொல்ல துருப்பிடிக்கும் தன்மையை வந்து குறைக்கிறது அல்லது பாதுகாக்கிறது எனவே கூற்று சரி காரணம் சரி காரணம் கூற்றை விளக்கவில்லை இதுக்கப்பட்ட குறிப்புகளில் நான்காவது குறிப்பு சரியான விடை அதாவது நான்காவது குறிப்பு இங்கே உங்கள் புத்தகத்தில் மேலே கொடுக்கப்பட்டுள்ளது கூற்றும் கூற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை எனவே இதற்கான விடை நான்கு அப்போது ஒன்றுக்கு பார்த்தோம்னா ஒன்றுக்கு வந்து கா கூற்று வந்து தவறு காரணம் சரின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போது இதுக்கு வந்து மூன்றாவது குறிப்பு நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மூன்றாவது குறிப்பில் வந்து கூற்று தவறு காரணம் சரி என்று கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாவது சுத்தப்படு கூற்று சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சைப்படலம் உருவாகிறது தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை ஏனெனில் தாமிரம் ஓ டூ மற்றும் ஈரப்பத்தனம் வினைபுரிந்து புரிந்து பச்சை நிற காப்பர் கார்பனேட் படலத்தை உருவாக்குகிறது எனவே கூற்றும் சரி காரணம் சரி காரணம் கூற்றை விளக்கவில்லை இதன்படி சரியான குறிப்பு நான்காவது குறிப்பு நான்காவது குறிப்பு கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அல்லது விவரிக்கவில்லை நன்றி மாணவர்களே